கடந்து வந்த பாதை. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும் இல்லைங்க, தோல்வி, அசிங்கம், அவமானம், இந்த மாதிரி பல தரப்புல ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு படிக்கட்டா எல்லாத்தையும் மோதி மோதி தான் அவங்க வந்து வாழ்க்கையில வெற்றி அடைகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நல்ல பிரபலமா இருக்கிறவங்களும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய கடந்து வந்த பாதையை பார்த்தாதான் நம்ம எவ்வளவு கத்துக்கிட்டோம், எவ்வளவு வந்து இழந்திருக்கிறோம், எவ்வளவு வந்து வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்றது தெரியும். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கடந்து வந்த பாதையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிறந்ததுன்னு கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் படித்தது. ஒரு செவன்த் வரையும் அங்கே படித்தேன். எயித்துலேருந்து சென்னை பெரம்பூரில் தான் படித்தது எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால். மாமா வீட்டில் இருந்து அக்கா மாமா கூட இருந்து தங்கி படிச்சுட்டு இருந்தோம். ஸோ டென்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னாக்க ஒரு இது ஐடிஐ முடித்தோம். ஐடிஐ முடிச்சிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது ஃபேமிலி பிஸ்னஸ் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்க அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா படித்து ஜாபில் ஏதாவது இருக்கணும் அப்படின்றது அவரோட ஆசை. அதுக்காக வேண்டி சரின்னு சொல்லிட்டு சிம்சன் இதில் ஒர்க் பண்ணோம், ப்ளஸ் இன்னொரு கம்பெனி அமல் கமிஷன் ரெப்கோவில் ஒர்க் பண்ணேன், ஃபாரின் போகிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணோம், எல்லாமே பண்ணோம். பட் இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு இந்த ஃபேமிலி பிஸ்னஸ் இன்னும் நல்லா பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் இருந்ததுனால, ஸோ இதுலேயே வந்து இதுக்குண்டான படிப்புகளை படித்து இதே இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு குவாலிட்டியாக பண்ணிட்டு இருந்தேன். அந்த டேட்டில் அப்டேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா அப்போ எல்லாமே ரொம்ப பேசிக்கான வெர்ஷனில் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சலூன் பிஸ்னஸ்ன்றது ரொம்பவும் ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ ரொம்பவும் அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப்பை பற்றியோ பியூட்டியை பற்றியோ ரொம்ப பெருசாக இல்லாமல் அப்போ சென்னையிலே மொத்தமே ஒரு மூணு நாலு பேர் தான் வந்து அதில் பேர் சொல்லும்படியாக பண்ணிட்டு இருந்தவங்க. அவங்களாம் தான் இந்த தொழிலை வந்து ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு வந்தவங்க. அது பார்த்தீங்கன்னா முத முதல்ல அவங்க தான் இந்த பியூட்டின்றதை பற்றி கொண்டு வந்தவங்க. சலூன் இதுலேருந்து கொஞ்சம் பியூட்டியாக ட்ரெண்டை கொண்டு வந்தவங்க. ஸோ அதில் ஒருத்தர் மிஸ்டர் கணேஷ் அப்படின்றவர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா லஸ்ட் இதில் இருக்கார். அவர்கிட்ட நான் ட்ரெயின் ஆகிட்டு அடிஷ்னலாக ட்ரெயின் ஆகிட்டு அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங் பியூட்டி ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து திரும்பவும் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இந்த தொழிலையும் சைட் பை சைடில் கூடவே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்து 97 நான் வந்து ஓன ஆரம்பித்தேன். இதை ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஃபஸ்ட் டைம் இன் நார்த் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏசி சலூன், ஏசி பியூட்டி சலூன் ஆகவும் ஏசி பியூட்டி சலூன் ஆகவும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 2005 வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு, ஏஷியாவில் செகண்ட் ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க, ரெண்டாவது ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் சலூன் ஆகவும் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஈவன்தோ அப்போ 2005 பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டி சலூனுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஐஎஸ்ஓ சலூன் ஐஎஸ்ஓ வாங்கினது மட்டும் இல்லாமல் ஹோர்டிங்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம், டீசர் கேம்பெயின் பண்ணியிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்திருக்கோம். நாட் ஓன்லி ஃபார் த ஆட் சைடு, அதை தவிர்த்து இந்த குவாலிட்டி மற்ற விஷயங்கள் மேக்கப் இதெல்லாமே நார்த் சென்னையில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கோம். வாட் எவர் என்ன மாதிரியான விஷயங்கள் உள்ளே வந்தாலும் அதில் முதல்ல கொண்டு வரல ஒரு கண்டிப்பான ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டடான விஷயமா பண்ணியிருக்கிறோம். நான் 2000 இல்லை நான் மாமாக்கிட்டேருந்து ஒர்க் பண்ணிட்டதுனால நான் சம்பளம் தனிப்பட்ட முறையில் எதுவுமே வாங்கினதில்லை. ஸோ சம்பளமே வாங்கலை. அவருக்கு என்ன ஒரு ஓனர்ஷிப்பில் இருந்தது அங்கிள்ன்ற முறையினால நான் எதுவும் பணமான்றதுக்காக ஒர்க் பண்ணாத தனிப்பட்ட முறையில் டைரெக்டாகவே வந்து தான் தனியாக தொழில் ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய வாழ்க்கையில் கிடச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னு கேட்டால் மாமாக்கிட்ட ஒரு போர்ஷன் நம்ம ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணி முடிச்ச பிறகு டைரெக்டாக வந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அடிப்படையிலே நான் வந்து 20 வயசில் என்னோடய தொழில் தொடங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னாக்க. இப்போ நல்லா இருந்தாப்புல இப்போ நல்லா தாங்க இருக்கும். பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது, இதை வந்து ரொம்ப நல்லா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. கடவுளருள் மற்றும் நண்பர்கள் எல்லாரோட உதவி எனக்கு எல்லா நேரங்களிலும் எனக்கு வந்து உற்ற பலமாக இருந்தது பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னாக்கா எல்லா நேரங்களிலும் எல்லா விதமான சூழ்நிலைகளும் என்னோடய ஃபேமிலியோட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு எல்லா இடங்களிலும் நிறைய இடத்துல முதல்ல பார்த்திங்கன்னா நான் இந்த வளர்ச்சி அடையிறதுக்கு முதல் முக்கிய அடிப்படை காரணம் வந்து என் நண்பர்கள். அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து
உறுதுணை. அந்த நான் இந்த அளவுக்கு சாதிக்க முடிஞ்சதுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டு. ஸோ எல்லா விஷயங்களும் நான் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போதெல்லாம் அவங்க வந்து கண்டிப்பாக இது வந்து உறுதுணையாக இருந்து நம்மளை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ப்ளஸ் ஃபேமிலியும் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இப்போ நாகராஜ் வந்து எனக்கு வந்து 14 வயசுலேருந்து தெரியுங்க எனக்கு கிட்டக்கிட்ட வந்து அவர் ஒரு ஆப் டிராயர் போட்டுக்கின்னு அப்போதுலேருந்து பழக்கம் எனக்கு. நல்ல விஷயம் என்ன ஒன்று, அப்பவும் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுவார், அதாவது எதனா ஒன்று பண்ணணும் செய்யணும் கொள்ளணும் ஒரு துடிப்பு இருக்கும். பட் அவர் வந்து ஒரு இதில் இருந்ததுனால கட்டுப்பாட்டில் இருந்ததுனால அவரால் அந்த நேரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியல. அதுக்குன்னு ஒரு கட்டம் வந்தது. அப்போ வந்து ஒரு துணிஞ்சு இறங்கினார். இறங்கி அது நிறைய, அதாவது எப்படி சொல்கிறதுனே வந்து நிறைய எதிர்கொண்டார். அப்படி இப்படி கிடையாது, பிகினிங்கில் எப்போவுமே வந்து பிகினிங் ஸ்டேஜ் தான் ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் அமையும். அதுக்கப்புறம் ஒரு பிரான்ச்ன்றது நாலு பிரான்ச்ன்றது அது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது. பட் வெரி ஸ்டார்டிங் பீரியடில் இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது, இது கட்டம். அந்த நேரத்தில் ரொம்ப, அதாவது அப்படி இப்படி இல்லை, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனார். அதுலேயும் வந்து எப்படியும் தட்டி தடுமாறி இன்னும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு முயற்சியில் வந்தார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு விஷயத்தில். ஏன்னா நானும் அந்த மாதிரி இருந்து வந்ததுனால எனக்கு அந்த இது ஃபீலிங் தெரியும், எப்படி என்ன ஏதுன்றது. எடுத்த உடனே நம்மளும் வந்து பேக்ரவுண்ட் ஒன்றும் பெரிய இதுன்னு கிடையாது, அவரை ஒன்றும் இதுன்னு கிடையாது. எல்லாருமே வந்து தட்டு தடுமாறி அப்படியே என்ன சொல்லுவாங்களே முட்டி போட்டு அது நிமிந்து தப்பு நடலாம் நடந்து அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஓரளவுக்கு ரன் பண்ண ஆரம்பித்தார். அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ச்சி பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மொத்த முதல் அசலுக்கு. அதாவது எப்படினா உள்ள அர்த்தமாக, அதாவது சும்மா யாரோ வந்து கேட்டாங்க ஏதோ நம்ம பண்ணோம் அதை அங்கே போப்பா அங்கே செய்ப்பான்னு மாதிரி இல்லாது அவரே இறங்கி பண்ணுவார். அது கண்கூட நம்மளும் பார்த்துருக்குறோம், நம்மளும் அந்த மாதிரி பண்ணுறது தான். அது அவருக்கும் தெரியாது, நம்மளோட இன்னும் அதிகமாகவே பண்ணுவார். அவர் கூட இருந்து கையை பிடிச்சிட்டும் போவார். நாங்கள் பாருங்கள், இப்போ அட்ரஸ் கேட்டால் கை காமிக்கிறது வேறு, நம்ம கூட நடந்து போய் செய்கிறதுன்றது வேறு. இவர் கூட நடந்து போய் விட்டு வர்ற ஆள் இவர். அந்த மாதிரி அதாவது பெருமைக்காகவோ இல்லை ஃப்ரெண்டுக்காகவோ நான் சொல்லலை, ரியல் ஃபேக்ட் அதுதான். அதனாலே அவருக்கு பிஸ்னஸ் எவ்வளோ சில நேரத்தில் பிரச்சனைகள்லாம் ஒன்று வந்தது உண்டு. முக்கியமான இதெல்லாம் விட்டுட்டு போவார் அவர். நானே சொல்லுவேன், நீங்கள் போங்க நான் இருந்தால் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னா கூட, இல்லை 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 சார் இல்லை சார் இருங்க இருங்க பரவாயில்ல இருட்டுங்க அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு டைப் அவருக்கு. நல்லா இந்த வளர்ச்சி வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இன்னும் நல்லா வளரணும், அவர் வளருவார். 97 முன்னாடி நம்ம ஆரம்பிக்கிறது முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சலூன்றது வந்து நான் சென்னையிலே கூட பார்த்தீங்கன்னா நான் இந்த என்னிஸ் சலூன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா என்னிஸ் மென்ஸ் பியூட்டி பார்லர் அப்படின்ற பேர் ஆரம்பிக்கிறது முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பியூட்டி பார்லர்ன்ற பேரை ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே கொண்டு வந்தோம் நார்த் சென்னையில். எஸ்பெஷலி நார்த் சென்னை, சவுத் சென்னையோட நார்த் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சலூன்ன்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கும், எல்லாமே ரொம்ப சின்ன லெவலில் இருந்துட்டு இருந்தது. பியூட்டின்ற அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட க்ரியேட் பண்ணது நார்த் சென்னையில் நம்மளுக்கு ஒரு பார்ட் ஒரு சின்ன பங்கு என்னோடதுன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து படிப்படியாக நம்ம அந்த முன்னேற்றங்களை புகுத்தி இப்போ எக்ஸாம்பிள் பண்ணோன்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஹேர் கட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா 97 நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாம்பு வாஷ் பண்ணிட்டு தான் ஹேர் கட் பண்ணணுன்றதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஒரு ஹேர் கட் பண்ணுறதுல வந்து பார்த்தினாலே அந்த ஒரு ஹைஜீனிக் என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா ஷாம்பு வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணுவோம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு அது இன்ன வரைக்கும் கூட நிறைய பேர் இல்லை சார் வேண்டாம் சார் அப்படின்வாங்க, மேபி சார்ஜுக்காகவோ இல்லை வேண்டாம் அப்படின்வாங்க. பட் ஆனால் அதில் வந்து சயின்டிஃபிக்கல் ரீசன் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹேரோட மாய்ஸ்சர் வித் ஆயிலியோடு வந்து நீங்கள் வந்து ஹேர் கட் பண்ணிட்டீங்கன்னா முடிச்ச பிறகு நீங்கள் வீட்டில் போய் வாஷ் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதுக்கும் பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ நான் வந்து அதை ஆரம்பிக்கும்போது இந்த வாஷ் பண்ணி பண்ண ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நீங்கள் அப்போவே அங்கே என்ன பார்க்குறீங்களோ அதை தான் வீட்டுக்கு போய் வாஷ் பண்ணாலும் இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்டையே நம்ம வந்து உருவாக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் வந்து ஒரு நீட் அண்ட் இதுவாக இருக்கணும், சிங்கிள் யூஸ் பிளேட்ஸு அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து நீட் அண்ட் டைடியாக க்ளீனாக இருக்கிறதுல வந்து நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். சலூன்ன்றது தாண்டி அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மக்கள்கிட்ட ஒரு மனோநிலை இருந்தது. அது மாதிரி இப்போ வந்து மக்கள்கிட்டையும் நல்லா அவேர்னஸ் வந்து உருவாகிருக்கு. ப்ளஸ் நம்மளும் வந்து இந்த தொழிலில் நிறைய பேர் இப்போ புதுசாக உருவாகியிருக்காங்க, நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த சலூன் தொழிலில் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து பியூட்டியை நோக்கி நகர்ந்தது வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு சொல்ல வரலாம் பார்த்தீங்கன்னாக்கா. அதில் வந்து உண்மையிலே ரொம்ப பெரிய பாராட்டத்தக்க விஷயம் அது. இனிஸ்பா எனக்கு 20 இயர்ஸாக தெரியும். என்னோடய மேரேஜ் இதிலேருந்து இவங்கள்கிட்ட நான் இது பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஒய்ஃபுக்கு என்னோடய கிட்ஸுக்கு எல்லாருக்குமே நாங்கள் என்னிஸ்பா தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இங்கே நல்லா நீட்னஸாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும், ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, கேரிங்காக பண்ணுறாங்க. அவரை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ் கிடையாது.
எங்கள் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேமிலி. அப்போது கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு, ஐயோ இவ்வளோ பெரிய ஃபேமிலியில் நம்ம போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவருடைய அந்த சப்போர்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை வந்து இப்படி தான் ரன் பண்ணணும், எல்லாமே சின்ன சின்ன விஷயம் கூட சொல்லி கொடுப்பாரு. ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை, எல்லாமே ஒரு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடந்துக்கணும், எல்லாமே வந்து பயங்கரமாக கைட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லவபிள், ரொம்ப அன்பாக பேசுவார், கோபம் வராது. நான் கோவப்பட்டால் கூட அவர் வந்து ஓகே ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, கோபமே வராது அவருக்கு. அப்புறம் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ இந்த பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகும்போது. பட் பார்லர்னால் என்னன்றே அந்த அளவுக்கு வந்து எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிஸ்னஸில் எனக்கும் வந்து கற்றுக் கொடுத்தாரு. நான் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்படிலாம் வந்து நம்ம இருக்கலாம், எப்படி வந்து ஒரு சொசைட்டினா என்னென்ட்டு எனக்கு அந்தளவுக்கு தெரியாது, சொசைட்டிலாம் என்னென்ட்டு அந்தளவுக்கு தெரியாது. அந்த சொசைட்டியில் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு பேர் எடுக்கணும், நல்ல ஒரு இது இருக்கணும், அந்த மாதிரி நான் வந்து பல விஷயம் வந்து நிறைய வந்து சொல்லிக் கொடுப்பாரு. இந்த மாதிரி தான்மா இருக்கணும், இந்த மாதிரி தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வளர்ச்சின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடின உழைப்பு, சும்மா வந்து வந்தோம் நம்ம செஞ்சோம் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார். கஸ்டமருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட பிஸ்னஸ் தான் அவர் வந்து பயங்கரமாக இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன ஒரு கஸ்டமர்னால் கூட ஐயோ இவங்க இதுக்கு தான் வந்திருக்காங்க, இது வந்து நம்ம வந்து இவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படிலாம் நினைக்க மாட்டார். ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட நின்று சப்போர்ட் பண்ணி சொல்லிட்டு போவார், இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கைட் கொடுத்துட்டு கஸ்டமருக்கு போவாங்க. 1997 June 23 பார்த்தீங்கன்னாக்க எஸ்ஆர்பி கோல் ஷீட்டில் ஆரம்பித்தவங்க அதை. இன்றைக்கும் அதே மெருகோட அதே அளவில் இன்றைக்கும் இந்த பிஸ்னஸ் என்னோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் தாய் வீடுன்ற மாதிரி இன்றைக்கும் அது வந்து சிறப்பான முறையில் விரு நடை போட்டுக்கொண்டிருக்குது. அதை சுற்றி எவ்வளோ போட்டிகள் எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் இன்றைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக மிக செழிப்பாக நடந்துகிட்ருக்கு. அது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம், எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் அது. இன்றைக்கி கரண்ட்டில் கூடியது 4 பிரான்ச் இருக்குது. நான் நடுவில் ஆரம்பித்து நிறைய தொழில்கள் பண்ணோம் பண்ணாலும் இன்றைக்கி இருக்குது கரண்ட்டில் பார்த்திங்கன்னா 4 பிரான்ச் இருக்குது பார்த்திங்கன்னா என்னோடது. எஸ்ஆர்பி கோல் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மென்ஸ் சலூன் இருக்குது, சேம் எஸ்ஆர்பி கோல் ஸ்ட்ரீட்டில் உமன்ஸ்க்குன்னு தனியாக ஒரு சலூன் இருக்குது. 3 மாடிகள் கொண்ட என்னோடய சொந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2008 நம்ம உருவாக்கினது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ் பியூட்டி பார்லர் ப்ளஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது, ப்ளஸ் இங்கே ஃபேமிலி பியூட்டி சலூன் இருக்குது அண்ணாசிலையில். ஃபஸ்ட்டு நான் கஸ்டமராக தான் வந்திருந்தேன், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஒரு 22 இயர்ஸாக ரிலேஷன்ஷிப்பு. அவருடைய முன்னேற்றம் வந்து அவருடைய நேர்மை தான் ஃபஸ்ட்டு. அவருடைய என்ன சொல்ல முடியும், நாங்கள்லாம் ஒரு சின்ன ஒரு வேலையில் இருந்தோம், ஆனால் அவர் தான் எங்களை வந்து ஒரு ஊக்கம் கொடுத்து எது பண்ணாலும் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுப்பார். எது இருந்தாலும் நேராக சொல்லுவார், பண்ணு செய், இது செய் அது செய்யாதன்னு. இன்றைக்கி நானும் ஒரு பிஸ்னஸில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவராக இருக்கலாம், இருக்கு. அதுதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச இது. அவர் ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு தாங்க. எல்லாத்துக்கும் வருவார். நான் எங்கள் ஈடுபாடோட அவர் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். கஸ்டமராக ட்ரீட் பண்ணார். கொஞ்சம் அந்த மூமெண்ட்டு அந்த இதெல்லாம் வரும்போது எங்களுக்கு அவர் பிடிச்சிருந்தது, அதுலேருந்து பழக ஆரம்பித்தோம். ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆயிடுச்சு. உண்மையிலே அது எப்படி சொல்ல முடியும், இன்றைக்கி டேட்டுக்கு நாங்கள்லாம் ஒன்றும் கிடையாது அவர் முன்னாடி. அவர் பிஸ்னஸ்ஸு சின்னதாக இப்போ கம்பேரிசன்ன்றது கிடையாது, ஆனால் அவர் தான் எங்களுக்கு நம்ம ரோல் மாடல். அவர் தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுன்ற ஊக்கம் கொடுத்தது அவர் தான். அவர்கிட்டந்தான் நாங்கள் கற்றுக்கணும், இப்படி தான் பிஸ்னஸ் பண்ண முடியும், இப்படியெல்லாம் பண்ணலாம், இப்படியெல்லாம் பேசலாம், இப்படியெல்லாம் இருக்கலாம், கஸ்டமர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறது செய்கிறது, எங்கே பொலைட்னஸ் இருக்கணும், எங்கே ஸ்ட்ரென்த்தாக பேசணும்ன்றதெல்லாம் நாங்கள் அவர்கிட்டருந்து தான் கற்றுக்கணும். 897 ISO வாங்கிடுச்சு 2005, அப்பயே வாங்கிடுச்சு.
கிளீனினஸ்க்கு நீட்னஸ்க்கு ஸ்டாஃபுடைய இது வெல்ஃபேர் அதெல்லாம் ஒன்றொன்றும் பாயிண்ட்டை அவங்களுக்கு சொல்லி கற்று கொடுத்து இன்றைக்கி அவங்க வந்தால் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேறு வேறு ஊர்லேருந்து வந்தவங்க அவங்களெல்லாம் இன்றைக்கி வந்து சென்னை ட்ரெண்டில் வச்சிட்ருக்காரு கொண்டு வந்து அவங்கள ஃபீட் பண்ணி அவங்கள இது பண்ணி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்காரு. இந்த சலூனுக்குன்னு ஒரு அங்கீகாரம் மக்கள்கிட்ட ஒரு ஒரு நெருடலான ஒரு பேர் இருந்தது. அந்த பேரை மாற்றுறதுக்கும் இந்த சமுதாயத்தில் ஒரு சின்ன பங்கு எனக்கு இருக்கணும்னு என்னோடய ஆசை. அதனால் இந்த பயிற்சின்றது கண்டிப்பாக எனக்கு கொடுக்கணும், இன்னும் மேற்கொண்டு நிறைய பேர் இதில் டெவலப் பண்ணணும் ஒரு ஆசை இருந்துகிட்ருக்கு. சூழ்நிலை காரணமாக இப்போ அதனால் முன்னெடுத்து செல்ல முடியல. எல்லா கைத்தொழிலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நசிஞ்சிட்ருக்கு. கைத்தொழில் சார்ந்தவங்க அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிக சொற்ப வருமானம் இருந்தது. அதனால் எல்லார் பேரண்ட்ஸுமே என்னோடய அப்பா அம்மா கொண்டு பார்த்திங்கன்னா தொழில் வேணா படிச்சு நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே படிக்க வச்ச பிறகு எல்லாருமே ஒயிட் காலர் ஜாப்பு போகணும்னு ஆசைப்பட்டதுனால இன்றைக்கி கைத்தொழில் செய்கிறவங்களே இல்லாமல் போயிட்டாங்க. இந்த தொழில் இன்றைக்கி சிறப்பாக ஒரு ஃபாரினில் போய் சம்பாதிக்கிற அளவுக்கு வருமானம் இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இங்கேருந்து மக்கள் போயிட்டு அங்கே போய் கூலி தொழிலாகவும் அடிமை பணியிலும் வேலை செய்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய நெருடலான விஷயம், ஒரு பெரிய மனக்குமுறல் எனக்கு இன்றைக்கி இருக்குது. ஏன்னா இங்கேவே இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கண்டிப்பாக நல்லா சம்பாதிச்சு நல்லா சர்வே பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கள் நழுவ விடுறாங்க. கைத்தொழில் வேணான்னு சொல்லிட்டு படிச்சுட்டோன்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த கைத்தொழில் திரும்ப செய்கிறதுக்கு தயங்குறாங்க. அதை மற்றவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நார்த் இந்தியன் ஆகட்டும், நார்த் ஈஸ்ட்லேருந்து வர்றவங்களாகட்டும், அதை வந்து அந்த வாய்ப்பு அவங்களுக்கு வந்து இது ஒரு சிங்கப்பூர் மாதிரியும் ஒரு துபாய் மாதிரியான ஒரு செழிப்பான இடம் இது இன்றைக்கி தேதியில். என்னிஸ்பா ஃபேமிலி பியூட்டி சலூன் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. பன்னெண்டு 13 வயசுலேருந்துட்டு அவர் எனக்கு பழக்கம். அப்போ வந்துட்டு அவங்க மாமாவுக்கு கல்யாணம், அது அவங்க அக்கா கல்யாணம் ஆகிட்டு அப்போ வந்தார் சென்னைக்கு. அப்போத்துலேருந்துட்டு ரொம்ப பெரிய நட்பு எங்கள் நட்பு. அதுலேருந்துட்டு அப்படியே படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி இந்த நிலமையில் இருந்துகிட்ருக்கிறாரு. அவர் வளர்ச்சியை கண்கூட சின்ன வயசுலேருந்து பார்த்த மனிதரில் நானும் ஒருத்தேன். ப்ளஸ் அவருடைய பொறுமை, அவருடைய சகிப்புத்தன்மை, இதுதான் மிகப்பெரிய பலம் அவருக்கு. யாரையுமே அவ்வளோ ரொம்ப சுலபமாக விட்டு கொடுக்க மாட்டார். அதுதான் அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ். இது தான் 200% அவருக்கு அவருடைய பொறுமை தான் முக்கிய காரணமே. அவருடைய உயிரே கேட்டாலும் குத்துருவார், நிஜம் அதுதான். அதனால தான் இந்த நட்பு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக வந்துட்டுருக்கு. கெட்டதுலேயும் சரி நல்லதுலேயும் சரி டெஃபினட்டாக பக்க பலமாக இருப்பார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொடுத்த, எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்த கடவுளுக்கும், என்னோடய கூட இத்தனை பேர் இவ்வளோ பேர் உருவாக்கி கொடுத்த கடவுள் ப்ளஸ் வந்து என்னோடய அமைஞ்சால் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், என்னை எல்லா நேரங்களும் தாங்கி பிடிக்கக்கூடிய எல்லா நேரங்களையும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், என்னோடய தொழிலாளர்கள் முதற்கொண்டு முக்கியமாக சொல்லணும், மிக முக்கியமாக சொல்லணும்னா ஒவ்வொரு நேரங்களில் என்னோடய தொழிலாளர்கள் சில பல நேரங்களில் நம்ம கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும், பல நேரங்களில் அவங்களோட உழைப்பு அவங்களோட டெடிக்கேஷன் என் கூட இருந்த டீம் வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு விதமான மக்கள் என்னை ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் எவ்ரி ஒன் இஸ் லவ் டு டூ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவங்களும் வந்து நமக்காக சின்சியராக எவ்வளோ காலங்கள் உழைச்சிருக்காங்க, அது வந்து நான் நன்றி மறக்காமல் இருக்கணும் என்னோடய ஒரே ஒரு ஆசை. வெப் தமிழ் நியூஸில் வர எல்லா வீடியோஸும் கருத்துள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.